ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். ஆண்டவர் சுவிசாய்த்து என் மீது இரக்கம் கொண்டார். ஆண்டவர் எனக்கு துணையானார். தந்தை மகன் தூயாவியார் என்பேனாலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவின் அன்புசால் நெஞ்சங்களே, தவத்தின் காலத்திலே ஒருத்தலும் தியாகமும் நிறைந்த வாழ்வின் தெரிவுகளுக்குரிய வழிநடத்தலை வேண்டி எமது பாதுகாவலராம் புனித செபஸ்தியாரின் இல்லத்தில் ஒன்று கூடியுள்ளோம். மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் பிரிய வேண்டிய காலம் பெறும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். ஆம், நோன்பு இருக்க வேண்டிய காலம் இது என்பதை உணர்ந்திடுவோம். எம்பாழ்வின் சொல் செயல் எண்ணங்களினால் திருமகன் இயேசுவின் பாடுகள் மரணத்திற்கு சாட்சியம் அளித்து ஆறுதல் அளிப்பவர்களாகிடுவோம். இத்தவத்தின் காலத்திலே மறை சாட்சியாக வாழ்ந்த பாதுகாவலரைப் போல சாட்சிய வாழ்வு வாழ்வர்களாகிட அருள் வேண்டி தொடரும் பெலியினில் இணைந்திடுவோம். அன்புமிக்க சோரங்களே, மீண்டும் புனித செபஸ்டியாருடைய இந்த பதியிலே நாங்கள் இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஒன்று கூடியிருக்கின்றோம். தபக்காலத்தினுடைய வெள்ளியாக இந்த வெள்ளி அமைந்திருக்கின்றது. ஆண்டவருடைய பாடுகளை சீடமாக நாங்கள் நினைந்து அந்த பாடுகளுக்கு காரணமான எங்களுடைய பாவங்களை நினைக்கவும் அவற்றுக்காக ஆண்டவருடைய இரக்கத்தையும் மன்னிப்பை மன்றாட திருச்சபை எங்களை அழைத்து நிற்கின்றது. எனவே ஆண்டவர் தந்திருக்கின்ற இந்த புனிதமான நாட்களை நாங்கள் புனிதமாக அனுசரிக்க தேவையான அருளை நாங்கள் மன்றாடி கொள்ளுவோம். இனிமே எங்களுடைய வாழ்விலே இந்த தவக்காலம் எங்களுக்கு அர்த்தமுள்ள காலமாக இருக்க அருள் வேண்டிக் கொள்ளுவோம். இன்றைய பலியிலே தங்களுடைய நோய்கள் நீங்கி நலமுடன் வாழ வேண்டும் என்று ஆடுகின்றவர்களுக்காக மன்றாடி இந்த நாளிலே அவர்களுடைய அவர்களுக்காக இறைவனுடைய குணமாக்கும் அருளை நாங்கள் வேண்டிக் கொள்ளுவோம். அத்தோடு இறந்து போன அன்மாக்களுக்கு அசோமாலி பிரான்சிஸ், செல்வரத்தினம் பிலோமினா, சந்தியா புஷ்பம், அவுரான் எட்வர்ட், எட்வர்ட் கிறிஸ்டினா என்பவருடைய ஆன்மசாந்திக்காகவும் இந்த பலியிலே நாங்கள் வேண்டிக் கொள்ளுவோம். இந்த பலியை தொகுதியோடு நாங்கள் ஒப்பு கொடுக்க எங்கள் குறைகுற்றங்களை ஏற்று மன்னிப்பு வேண்டுவோம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிலையாலும் சொல்லாலும் செயலாலும் கடுமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான பிரசுத்த மரியாவையும் மனித புனிதனிவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம்
இல்லாமல் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் தொடங்கியிருக்கும் தவ முயற்சிகளை தொடர்ந்து கடைபிடிக்க கனிவுடன் துணை புரியமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உடலளவில் மேற்கொள்ளும் தவ முயற்சிகளை நேர்மையான மனதுடன் நிறைவேற்றுவோமாக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகின்றோம். உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதன்றோ நாம் விரும்பும் நோன்பு. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 5 வசனங்கள் 1-9 வரை. இறைவனாகிய ஆண்டவர் கூறுகிறார், பேரொளி எழுப்பி கூப்பிடு, நிறுத்தி விடாதே. இக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து. என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும், யாக்கோபின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்து கூறு. அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களினம் போலும், தங்கள் கடவுளின் கட்டளைகளை கடைப்பிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள். என் நெறிமுறைகள் பற்றிய அறிவை நாடுகின்றார்கள். நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் கேட்டுகிறார்கள். கடவுளை அணுகி வெற விளைகிறார்கள். நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட போது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கிறார்கள். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையோ நாடுகிறீர்கள். உங்கள் வேலையாள்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள். இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கின்றீர்கள். இன்றுபோல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது. ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நாம் உண்ணா நோன்பென்கின்றோம்? ஒருவன் நாணலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு? இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள்? கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணக்குகளை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு? பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்கை கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு? அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும், உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். இதே ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 51 பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, உமது பேரன்பு கேட்ப எனக்கு இறங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தரலும், என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியறலும், என் பாவம் மற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியறலும். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா இரவ மதிப்பதில்லை. ஏனெல் என் குற்றங்களை நான் உணர்கிறேன், என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன்னே நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உன் பார்வையில் தீயது செய்தேன். ஏனெனில் பலியினால் உண்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை.
கடவுளுக்கேற்ப பலி செலுத்தி நெஞ்சமே, கடவுளே நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. உமகே ஆண்டவரே எல்லா புகழும் மாட்சிமையும், உமகே ஆண்டவரே. நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். எல்லா புகழும் மாட்சிமையும் உமகே ஆண்டவரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுதிய தூயநற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி 9:14-15. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் அவர் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. நாங்கள் வந்தோம் உன் பாதம் காணிக்கை தந்தோ, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதும் ஆணைப்பலி எல்லாம் அல்ல, தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி சபியுங்கள். ஆண்டவரே, நாங்கள் தவக்காலத்தில் மேற்கொள்ளும் தியாகத்தை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். அது எங்கள் மனங்களை உமக்கு ஏற்றவையாக மாற்றி மிகுந்த ஆர்வத்துடன் நாங்கள் எங்களை கட்டுப்படுத்தி வாழ எங்களுக்கு ஆற்றல் அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம்மறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் இல்லை இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மெட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உமது பேரருளாலும் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்காவளாவின் மறைபொருட்களை மகளுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றேன். அதனால் பக்தியுள்ள வேண்டுதலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்தியர் அளிக்கும் மரணிகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றேன். ஆகமே வாணுவது முதன்மை வாணுவோடு மறியலில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் மாண்பணிகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது, தூயவ 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 உன்னதங்களில் ஓசானா, ஆண்டவ பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவ தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறினவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடம்படிக்கைக்குரிய திட்டத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினை நம்பி கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எண்ணங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாமியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் அது திருவாமை நினைவு கூந்தரளம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஜஸ்டினான பிரகாசம் எல்லா திருநேராகிய அனைவரோடும் உமது திருவாமை அன்பில் நிறை பெற செய்தருளம். நீர் விளைந்தும் இடம் அழைத்து கொண்ட இந்த பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற அணியார்களை நினைவு கூர்ந்தருளம். உம் திருமணோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்தவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமொழியில் ஏற்றருளம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலராகிய புனித செபஸ்டியார் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல் இறைவனாகிய தந்தையே, தூயாமியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமீன்.
பெருங்கடலையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் ஆண்டவர் தந்திருக்கின்ற இந்த நாட்களை நாங்கள் புனிதமாக அனுசரிக்க தேவையான அருளை தரும்படியாக மன்றாடி ஒரே குடும்பமாக சபிப்போம். முன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே போற்று பெறுங்க, உமது ஆட்சி வருக, உமது திருமணம் முன்னுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் நோமியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பெரும்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள் மீறாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதுவும் இறைவனின் சுமரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பெறு பெற்றோர். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிதே பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே, உணவிதே பகிர்ந்து கொள்ளுங்கள். பாலை நிலத்திலே பசியை போக்கவே, மண்ணில் வந்தது மன்னா உண உணவு. பாலை நிலத்திலே பசியை போக்கவே, மண்ணில் வந்தது மன்னா என்ற உணவு. இங்கே வாழ மக்களின் துயரை போகவே, இங்கே வாழ
நன்றி கூறி சபிப்போமாக. எல்லாம் இல்லை இறைவாம், இம்மன நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நாங்கள் குற்றங்கள் அனைத்திலிருந்தும் தூய்மை பெற உமை வேண்டுகின்றோம். அதனாலும் அது பரிவிரக்கத்தின் பயன்களை அடைய நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். இரக்கமுள்ள இறைவாம், உம்மரும் பெரும் செயல்களுக்காக உமக்கள் உமக்கு தொடர்ந்து நன்றி செலுத்துவார்களாக. பயணம் செய்யும் அவர்கள் வழக்கமான தவக்கால முயற்சிகளை நினைவு கூர்ந்து உமது முடிவில்லா விண்ணக காட்சியை காண வந்து சேர தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூயாமியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிச்சு. நன்றி. ஒரு நிமிடம் உன்னருகிலிருக்க வருவாயோ என் நிறைவா, அந்த சிறு பொழுதேயொரு யுகமாய் மாறும் அறியாயோ என் தலைவா. ஆகா ஒரு நிமிடம் உன்னருகிலிருக்க விழிகளை மூடி உனை நினைக்கையிலே பின்
வல்லமையுள்ள பிரசனத்தில் நாங்கள் ஒன்று கூட இறைவனங்களுக்கு வாய்ப்பளித்திருக்கின்றார் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற அவருடைய இந்த பிரசனத்துக்காக நன்றி சொல்லுவோம். எங்களை இந்த நாளிலே ஆட்கொண்டு எங்களை அவர் ஆசீர்வதிக்க இருப்பதற்காக நன்றி சொல்லுவோம். அவருடைய பிரசனத்தை ஆழமாக உணர்ந்து கொள்வோம். எங்களோடு இந்த நேரத்திலே எங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிக்க அவர் எழுந்தொழி இருக்கின்றார் என்ற அந்த ஆழமான நம்பிக்கையை எங்களுக்குள்ளே நாங்கள் ஏற்படுத்தி கொள்வோம். அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே எங்களை நாங்கள் நிலைநிறுத்தி கொள்வோம். நாங்கள் செய்ய போகின்ற இந்த சிறிய வழிபாட்டிலே எங்களுடைய உள்ளங்களையும் எண்ணங்களையும் ஆண்டவர் ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்வோம். அவருக்கு தகுந்த ஆராதனை நாங்கள் இந்த முக்கால் பொழுதிலே செய்ய எங்கள் எல்லாரையும் தூண்டி வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடிக்கொள்வோம். அவருடைய உயிருள்ள பிரசனத்தை நாங்கள் ஆராதித்தவர்களாக பின்வரும் ஆட்பிரிப்புகளிலே கலந்து கொள்வோம். இயேசுவே நற்கருணைநாதரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோ இயேசுவே மரியாயின் மைந்தனே, நாங்கள் உம்மை வணங்குகின்றோம். இயேசுவே மரியாயின் மைந்தனே, நாங்கள் உம்மை வணங்குகின்றோம். இயேசுவே தாவீதின் குமாரனே, நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். சகோதரங்களே, மீண்டும் நாங்கள் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய இந்த உன்னதமான வல்லமையுள்ள பிரசன்னத்துக்கு முன்பாக வந்திருக்கின்றோம். எங்களுடைய வாழ்வு எப்பொழுதும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட்டிருக்கின்றது. அந்த நன்மைகளை அவருடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் நினைப்பதும் அவருக்கு நன்றி சொல்வதும் எங்கள் கடமையாக இருக்கின்றது. அவருடைய மாட்சிமை அவை கூட்டாதனினும் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல சொல்ல அவருடைய இரக்கமும் அருளும் ஆசீரும் எங்கள் வாழ்வை தொடர்ந்து நிறைத்து கொண்டிருப்பது என்பதை நாங்கள் அறிவோம். ஆகவே இந்த நாளிலே இந்த காலை வேளையிலே ஆண்டவர் திருமுன் வந்திருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து கொள்வோம். அவருடைய அளப்பரிய வழிகாட்டுதலுக்காக நன்றி சொல்லுவோம். இன்னும் கடந்த சென்ற இந்த மாதத்திலே எங்களோடு ஆண்டவர் இருந்து பயணித்ததற்காக நன்றி சொல்லுவோம். எங்களுடைய வாழ்விலே அவர் தந்திருக்கின்ற மகிழ்வான நிகழ்வுகளுக்காக நன்றி சொல்லுவோம். இன்னும் துன்பங்கள் வழியாகவும் எங்களுக்கு ஆண்டவர் நல்ல விடயங்களை சொல்லித்தந்ததுக்காக நன்றி சொல்லுவோம். நாங்கள் எடுத்த காரியங்களில் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தியதற்காக நன்றி சொல்லுவோம்.
எங்களையும் எங்கள் தொழில்துறைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி சொல்லுவோம். எங்களுடைய முயற்சிகளுக்கு ஆண்டவர் பலன் தந்ததற்காக நன்றி சொல்லுவோம். எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்காகவும், நோய் நொடிகள் இன்றி எங்களுடைய பிள்ளைகள் வளரவும், இன்னும் அவர்கள் தங்களுடைய கல்வி செயல்பாடுகளை மேற்கொள்ளவும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த இந்த சந்தர்ப்பங்களுக்காக நன்றி சொல்லிக்கொள்ளுவோம். இனிமேல் ஏராளமான நன்மைத்தனங்களை நாங்கள் ஆண்டவரிடம் இருந்து பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே அவற்றையெல்லாம் மனதில் நினைந்தவர்களாக இறைவனுக்கு நன்றி சொல்லி நன்றி பாடல் ஒன்று பாடுவோம். மகிழ்ந்து பாடுவோம், மகிழ்ந்து பாடுவோம், புதிய விடிய நின்று பாடுவோம், புதிய பாடல் என்றும் பாடுவோம். ஆண்டவரங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லி அவரை புகழ்ந்து பாடிய நாங்கள் அவருடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுடைய குற்றங்குறைகள் எங்களுக்கு தடையாக நிற்கின்றன. அவற்றை ஒரு கணம் மனதில் கொண்டு வருவோம். எங்களுடைய தகுதியின்மைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அவருக்கு எதிராக மயிலவர்களுக்கு எதிராகவும் நாங்கள் செய்து வருகின்ற குறைகுற்றங்களை நாங்கள் நியாயப்படுத்தாது ஆண்டவர் திருமண் தாழ்மையோடு அவற்றுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம். நெருங்கிய உள்ளத்தை இறைவானில் புறக்கணிப்பதில்லை என்று நாங்கள் சங்கீதத்திலே பாடுவது போல, நாங்கள் நெருங்கிய உள்ளத்தோடு வருகின்ற பொழுது, எங்களுடைய குற்றங்குறைகளை ஏற்று நாங்கள் மனம் வருந்துகின்ற பொழுது, நீரங்கள் குற்றங்களை பாராமல் எங்களுக்கு உம்முடைய மீட்பை தருகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நேரத்திலே மௌனமாக ஆண்டவர் திருமுன் நாங்கள் செய்து கொண்ட எல்லா குறை குற்றங்களுக்காகவும் மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம். நாங்கள் தனிப்பட்ட விதமாகவும், எங்களுடைய குடும்ப சார்பாகவும், நாங்கள் மறைவாகவும் வெளிப்படையாகவும் செய்கின்ற குறை குற்றங்களுக்காக ஆண்டவருடைய இரக்கத்தை இந்த நேரத்திலே மன்றாடி கொள்வோம்.
ஆண்டவருடைய இரக்கம் எங்கள் எல்லாரையும் நிறைவாக தொட வேண்டும் என்று சொல்லி, அவருடைய மன்னிப்பு எங்கள் வாழ்க்கை எங்களுடைய வாழ்வை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடி 373 பாட, நான் பாவி இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே என்று நாங்கள் ஆண்டவர் முன்பாக முழந்தால் படியிட்டு எங்களுடைய குற்றங்களை நினைந்தவர்களாக ஆண்டவருக்கு ஆண்டவரிடம் எங்களுடைய மன்னிப்பை நாங்கள் கேட்டுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் ஜோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மனவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் பெறும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்புமிக்க சகோதரங்களே, ஆண்டவர் என்று எங்களுக்கு தருகின்ற செய்தியை நாங்கள் தியானித்துக் கொள்கின்ற பொழுது, ஆண்டவருடைய இந்த வார்த்தைகள் நோன்புக்கு எதிரானதோ என்று நாங்கள் சிந்திக்கலாம். அவர் ஒரு நாளும் நோன்பை பிழை என்று சொல்லவில்லை. ஏனென்றால் அவர் பாலை நிலத்திலே 40 நாட்கள் நோன்பும் சவத்தோடும் இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். சுடர்களால் அந்த பேயை ஓட்ட முடியவில்லை என்று சொன்ன பொழுது, அது சபத்தினாலும் நோன்பினாலும் அன்றி அது ஒரு நாளும் அதை விரட்ட முடியாதென்று ஆண்டவர் சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். நோன்பை குறித்து ஆண்டவர் எப்பொழுதுமே நேர்மறையான சிந்தனையுடையவராகவே இருந்தார். ஆனால் இந்த நோன்பை அவர் பற்றி சொல்லுகின்ற பொழுது, நோன்பு எதற்காக கடைப்பிடிக்கப்படுகின்றது என்பதென்ற நோக்கம்தான் முக்கியமானது என்பதை இயேசு இங்கு எங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றார். அவை நோன்பை பிடிக்கின்ற நாங்கள் அதை சரியான சிந்தனையோடும் எண்ணங்களோடும் அந்த நோன்பை நாங்கள் மேற்கொண்டோம் என்றால் அது எங்களுக்கு எப்பொழுதும் வாழ்வு தருகின்றதாகவும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை தருகின்றதாகவும் இருக்கும் என்பதுதான் இயேசுனுடைய படிப்பினையாக இருக்கின்றது. அன்புமிக்க சௌரங்களே, அவர் இயேசு நோன்புக்கு எதிரானவர்கள் அல்ல, மாறாக அன்றைய காலத்திலே வாழ்ந்த அந்த பரிசேயர்களோ சதுசேயர்களோ யூத குருக்களோ
அல்லது இஸ்ராயல் மக்களோ இந்த நோன்பை அவர்கள் சம்பிராயுதங்களுக்காக சடங்குகளுக்காக கடைபிடித்தார்களே ஒழிய உண்மையான நோக்கத்தோடு எண்ணங்களோடு அந்த நோன்பை அவர்கள் கடைபிடிக்கவில்லை. அதனால்தான் ஆண்டவர் அதை அவர் சாடுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புமிக்க சகோதரங்களே, எங்களுடைய நோன்பு எதற்காக என்று நாங்கள் இன்றைக்கு எல்லாரும் கேட்கோம். இன்றைக்கு நாங்கள் தபஸ் காலத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த தபஸ் காலத்திலே நாங்கள் செய்கின்ற தொடங்கி இருக்கின்ற இந்த நோன்புகள் எதற்காக? சில நேரம் சில வேளையில் ஒருவர் ஒரு நாள் இந்த 40 நாட்களும் ஒரு சந்தி பிடிப்பீர்கள், அல்லது சில பேர் சுத்த போசனம் அனுசரிப்பீர்கள், அல்லது சிலுவ பாதைகளை மேற்கொள்வீர்கள், அல்லது யாத்திரைகளை மேற்கொள்வீர்கள். இதெல்லாம் எதற்காக என்ற அந்த கேள்வியை நாங்கள் அடித்தளமாக கேட்க வேண்டும். அடிப்படையாக நாங்கள் கேட்க வேண்டும், இதற்கு உண்மை என்ன காரணம், ஏன் நான் போகின்றேன், ஏன் இதை நான் செய்கின்றேன், ஏன் இதை இந்த நோன்பை நான் கடைப்பிடிக்கின்றேன் என்ற அந்த ஆழமான இந்த கேள்விக்கு கேட்டு அதற்கான சரியான பதிலை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அன்புமிக்க சகோதரங்களே, சரியான எண்ணத்தோடும் சிந்தனையோடும் நாங்கள் செய்ய வேண்டும். இந்த நோன்புகள் உண்மையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு புத்தீரை தருவதற்கு எங்களுக்கு வழி வாய்க்களாக இருக்கின்றது. நாங்கள் ஒரு நோய் டாக்டரிடம் நாங்கள் நோயிட்டிருக்கின்ற பொழுது செல்லுகின்றோம். அப்பொழுது அவர்கள் பெரும்பாலும் சொல்லுவார்கள், உணவை தவித்து கொள்ளுங்கள், கெட்டியான உணவுகளை நீங்கள் உண்ண வேண்டாம் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் உடம்பு அதனுடைய தன்மையை அதனுடைய சக்தியை இழந்து கொண்டிருக்கின்ற பொழுது நோன்பு அதற்கு ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றதை எங்களுடைய வைத்தியர்கள் எங்களுக்கு ஆலோசனைகளாக தருவார்கள். ஏனென்றால் அந்த நோன்பினாலே மீண்டும் அந்த எங்களுடைய உடல் புத்தீர் பெறுகின்றது, மீண்டும் அது பழைய நிலைக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பை அது தருகின்றது. அதுபோல அன்புமிக்க சகோதரங்களே, நோன்புகள் எங்களுடைய வாழ்வை புதுப்பிப்பதாக இருக்க வேண்டும். நான் ஏன் நோன்பு இருக்கின்றேன் என்று சொன்னால் அது என்னுடைய ஒரு பாவத்துக்கு பரிகாரமாக இருக்க வேண்டும், அல்லது நான் என்னுடைய குடும்பத்தின் பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்க வேண்டும், அல்லது நான் மனம் மாற வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு விடயத்துக்காக அது பரிகாரமாக இருக்க வேண்டும், அல்லது நான் என்னுடைய இந்த நோன்பினால் இன்னொரு ஏழை எளியவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற எண்ணம் எனக்குள்ளே இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த நோன்பினால் எந்த பிரயோசனமும் இல்லை. நான் 40 நாட்களும் ஒரு சந்தி பிடித்து 40 நாட்களும் நான் மச்சம் தவித்து என்னுடைய இந்த நோன்பை நான் கடைப்பிடிக்கின்றேன் என்று சொன்னால் இந்த நோன்பினால் நான் என்னுடைய நோன்பை நான் பிடிப்பது என்னுடைய நான் அந்த அகஸ்தினார் சொல்லுவார், நீ நோன்பை மேற்கொண்டால் இந்த நோன்பினால் உனக்கு வருகின்றவற்றை நீ மகிழைகளோடு பயந்து கொள்ளுகின்றாயா? ஒரு நேரம் நான் சாப்பிடவில்லை என்று சொன்னால், ஒரு நேரம் நான் உணவு தவிக்கின்றேன் என்று சொன்னால் அந்த உணவினுக்கான பணம் எங்கே செல்லுகின்றது, எங்கே அது எப்படி ஒரு ஏழைக்கு அது பயன்படுகின்றது, அது எப்படி உன்னுடைய நோன்பினால் ஒரு ஏழை பசி ஆறுகின்றார் என்பதைத்தான் நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். அவை நாங்கள் 40 நாட்கள் அப்பா எங்களுக்கு செலவில்லை என்று நினைக்கக்கூடாது, மிரக்கறிதானே அதனால் எங்களுக்கு பெரிய செலவு வராது என்று நினைக்கக்கூடாது. ஆனால் நாங்கள் ஒருக்கிற விடயங்களை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் பல வழிகளை எங்களுக்கு சொல்லித்தார்கள். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒருக்கின்றவற்றை நாங்கள் ஒரு உண்டியலே போட்டு வைக்கின்றோம், அல்லது ஒரு சேகரிக்க எங்களுக்கு வழி சொல்லி தருகின்றார்கள். ஏனென்றால் நாங்கள் அவற்றை சேகரித்து நாங்கள் எங்களுடைய நோன்பினால் நாங்கள் அதை ஒரு பொதுவான ஒரு விடயத்துக்கு நாங்கள் கொடுக்கின்றோம். தவக்காலத்தினுடைய 5 வாரம் அந்த தவக்காலத்தினுடைய காணிக்கைகளை நாங்கள் கொடுக்கின்றோம். ஏனென்றால் அது பொதுவான ஒரு நிறுவனத்தின் ஊடாக ஏழை எளியவர்களுக்கு அது செல்லுகின்றது என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. ஆகவே அதை நாங்கள் சேகரித்தால் அதன்று நான் காலை உணவு உண்ணவில்லை என்றால் அந்த காலை உணவுக்கான அந்த நிதியானது அந்த பணமானது அந்த உண்டியலுக்களே போக வேணும், அல்லது நான் ஒரு மச்சம் தவிக்கின்றேன் என்று சொன்னால் அந்த மச்சத்தை தவித்து நான் அதற்கான செலவை நான் அந்த உண்டியலுக்கு போனால் தான் உண்மையான நோன்பு, இல்லை என்றால் அது பிரயோசனம் இல்லை. நாங்கள் ஒரு கடமைக்காக சம்பிராயத்துக்காக நாங்கள் நோன்பை பிடிப்பதனால் எந்த பயனும் இல்லை என்பதுதான் இன்றைய இறை வார்த்தைகள் எங்களுக்கு சொல்லித்தர உயர்ந்த பாடங்களாக இருக்கின்றன. ஆக என்பாந்த சகோதரங்களே, இந்த நோன்பினுடைய அவசியத்தை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். எல்லாம் ஒரு வருஷம் நாங்கள் பிடிக்கிறோம் என்பதற்காக நாங்கள் பிடிக்கக்கூடாது. உதாரணமாக ஒரு சில பேரை நாங்கள் பார்க்கின்றோம், அடிய ஒவ்வொரு நாளும் குடிப்பழக்கத்துக்கு ஆளானவர்கள் இந்த 40 நாட்களும் குடிக்க மாட்டார்கள் சில பேர். ஆனால் அந்த அவர் குடிக்காத அந்த பணத்தை என்ன செய்கின்றார் என்பதை நாங்கள் கேட்க வேணும்.
அந்த குடிக்காத இந்த பணம் யாருக்கு போகிறது? மீண்டும் எங்களுக்கு நிதி சேகரிப்பதற்காக அல்லது எங்களுக்கு பணத்தை நாங்கள் சேகரிப்பதற்காக அது பயன்படுகிறதா? அல்லது நான் இந்த 40 நாட்கள் இவ்வளவு நாளும் ஒவ்வொரு நாளும் நான் குடித்து வருகின்ற பொழுது இவ்வளவு பணம் செலவாகின்றது, ஆகவே இந்த செலவாகின்ற இந்த பணத்தை நான் என்ன செய்கின்றேன்? அதை நாங்கள் சிந்தித்து பார்க்கணும். அவிதமாக எங்களுடைய நோன்புகள் இருக்குமென்றால் அது ஆண்டவர் திரும்பவும் எப்பொழுதுமே எங்களுக்கு ஆசீர்வாதங்களாக மாறும் என்பதை இந்த இறைவார்த்தைகள் எங்களுக்கு தெளிவாகவே சொல்லுகின்றது. அவை அன்புமிக்க சோகங்கள், இந்த தவக்காலத்தில் நீங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களும் சரி, இன்றைக்கு தான் இன்றைக்கு அவ்வளோ ஆளும் நாங்கள் செய்யலை என்றாலும் இந்த வருஷமாவது நீங்கள் அப்படி செய்யுங்கள். இந்த வருடமாவது உங்களுடைய நோன்புகள் கூடாக நீங்கள் சரி, நீங்கள் பொது நிதிக்கு கொடுக்காவிட்டாலும் நீங்கள் யார் யார் என்று ஏழை எளியவர்கள் நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு கொடுங்கள். யாருக்காவது நீங்கள் நோன்பு பிடிக்கிற விடயங்களை அவர்களுக்காவது கொடுங்கள். அது உங்களுக்கு யாருக்கு கொடுக்க வேண்டும் விருப்பமாக இருக்கிறதோ அந்த ஏழையடியவர்களுக்கு நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நோன்பு அர்த்தமுள்ளதாக இருக்கும். அதைத்தான் இயேசு சொல்ல விரும்புகின்றார். பெரும் சம்பளம் சடங்குகளுக்காக இந்த நோன்பை நீங்கள் இருக்காதீர்கள். 40 நாள் வந்துட்டு நாங்கள் வளமையாக மாம்சம் வீடுகளில் நாங்கள் சுவைப்பதில்லை என்று நினைக்கிற அந்த எண்ணங்களையெல்லாம் விட்டு வெற்றினூடாக நான் இன்னொரு இலைக்கு அதை கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் எனக்குள்ளே ஆழமாக இருக்குமென்றால் இந்த நோன்புகள் எங்களுக்கு பெரும் ஆசீர்வாதங்களாக மாறும். அதை நாங்கள் செய்ய அன்றைய நாளில் எங்களுடைய தவச்செயல்களை நாங்கள் தான தர்மங்களை அர்த்தத்தோடு செய்ய ஆண்டவர் என்று எங்களுக்கு அழைப்பு தருகின்றன. அவை அந்த அழைப்பை நாங்கள் ஏற்று இந்த ஆண்டாவது எங்களுடைய அந்த நோன்புகள் பயனுள்ள நோன்பாக எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ள நோன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடிக் கொள்ளுவோம். பிறந்தநாள் படியிடுவோம். பிறந்திருந்த எங்களுடைய மன்றாட்டுக்களை இந்த நேரத்தில் நாங்கள் சமர்ப்பித்துக் கொள்வோம். எல்லாம் வல்ல தந்தையே, சவத்தின் காலத்தினை நாம் சரியாக பயன்படுத்தி நல்லதோர் கிறிஸ்தவ சமூகமாக அமர்ந்திருவதற்காக அன்றுதினம் பணிவாழ்வில் ஒழுங்கை சிரிக்கும் திருச்சபையின் ஒவ்வொரு நிலையினரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தியருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணையின் வடிவே இறைவா, மனம் மாறி புதிய மனிதர்களாக நாம் மாறுவதாக தரப்பட்டுள்ள இத்தவத்தின் காலத்திலே உண்மையான மறைவான நோன்பினாலும் சபத்தினாலும் இறைமகன் இயேசுக்கு ஆறுதல் அளிப்பவர்களாயிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல்ல தந்தையே, பிறந்துள்ள புதிய மாதத்திலே நாம் ஒவ்வொருவரும் எமது பாதுகாவலரின் ஆசையினாலும் வழிநடத்தலினாலும் அமைதியுடனும் சமாதானத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்திட அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுடைய சொந்த கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். நாங்கள் இன்றைய நாளிலே எங்களுடைய மனங்களிலே தாங்கி நிற்கின்ற எங்களுடைய தேவைகளை நினைத்துக் கொள்வோம். யார் யாருக்காக எல்லாம் மன்றாட வேண்டுவோம் அவர்களை ஆண்டவனுடைய பிரசன்னத்துக்கு கொண்டு வருவோம். என்னென்ன தேவைகள் அல்லது எங்களுடைய வாழ்வின் குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுத்துக் கொள்வோம். ஆண்டவர் எங்களுக்கு இந்த இடத்திலே உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் நினைத்துக் கொள்வோம். சிறப்பாக எங்களுடைய இல்லங்களிலே முதுமையிலும் நோயினாலும் துன்பப்படுகின்றவர்களுக்காக எங்களுடைய பெற்றோர் வயதானவர்கள் எங்களோடு வாழுகின்றவர் எங்களுடைய முதியவர்கள் எல்லாரையும் நாங்கள் விசேஷமாக நினைத்துக் கொள்வோம். அவர்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய நிறைவான ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு பொழிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். வைத்தியசாலைகளில் நோய்த்திருக்கின்றவர்களுக்காக மன்றாடுவோம். இன்னும் சிறப்பாக அன்பான சகோதரங்களே, உலக அரங்கிலே ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் எதிராக நடக்கின்ற இந்த கொடூரமான போர் ஓயவும் சமாதானத்துக்கான வழிகளிலே அவர்கள் இதன் தங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வுகளை தேடவும் ஆண்டவர் நாட்டு தலைவர்களை வழிநடத்தபடியாக மன்றாடிக் கொள்வோம்.
பல்வேறு பொருளாதார நெருக்கடிகளினால் துன்பப்படுகின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்ளுவோம். இந்த நாட்களில் ஆண்டவரங்களை ஏதோ ஒரு வகையில் போஷிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். குடும்பங்களுடைய எல்லா தேவைகளையும் நாங்கள் ஆண்டவருடைய பார்த்து ஒப்பு கொடுத்து அவருடைய ஆசையை நாங்கள் வேண்டி மாண்புயர் என்னும் கீதத்திலே பங்கெடுத்துக் கொள்வோம். அவர்களுக்கு கொடுத்தருளி நீ இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகள் அருள் புரிமீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூயாமியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். அவளது மான்புறு வெண்ணீர்
வணக்கம் வணக்கம் செபஸ்தியா முனியே, வணக்கம் வணக்கமும் காவலரே, வணக்கம் வணக்கம் செபஸ்தியா முனியே, வணக்கம் வணக்கமும் காவலரே. நோய் நொடி நீங்கிட பசி விழி தீர, நோய் நொடி நீங்கிட பசி விழி தீர, கதிரவன் போல மகருள் செய்வீர். வணக்கம் வணக்கம் செபஸ்தியா முனியே, வணக்கம் வணக்கமும் காவலரே. ஓட்டு மடம் பதி மக்களெல்லோரும், ஓட்டு மடம் பதி மக்களெல்லோரும், ஒன்றுமையாய் நீர் வாழ செய்வீர். வணக்கம் வணக்கம் செபஸ்தியா முனியே, வணக்கம் வணக்கமும் காவலரே, வணக்கம் வணக்கம் செபஸ்தியா முனியே, வணக்கம் வணக்கமும் காவலரே. ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.